அன்பர்களை ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை பரவேற்பது மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஒன்பது பரிகார முறைகள் பார்க்க போறோம் இல்லை ஒன்பது டிப்ஸ்னு சொல்லிக்கலாம் இல்லை ஒன்பது ட்ரிக்ஸ்னு கூட நீங்க நீங்க சொல்லலாம் என்னன்னா நம்மை நோக்கி நாம் இருக்கும் இடத்தை நோக்கி நம்ம வீட்டை நோக்கி பணம் அதிர்ஷ்டம் வெற்றி உடல் இப்படி எல்லாமே எல்லா நல்ல விஷயங்களும் நம்மை நோக்கி வரணும்னா அதுக்கு நம்ம இந்த ஒன்பது விஷயங்களை இப்போ நான் சொல்லக்கூடிய ஒன்பது விஷயங்கள் நீங்கள் செய்தாலே போதும் அனைத்தும் உங்களுக்கு தேடி வரும் நண்பர்களே இது வந்து நிதர்சனமான உண்மை நிறைய பேர் இந்த இந்த பரிகார முறைகளை செஞ்சு நல்ல பலன் நடைஞ்சு அவங்களிடம் இருந்து பெறப்பட்ட இரகசிய குறிப்புகள் தான் இது சொல்லலாம் இது எல்லாமே ரகசிய குறிப்புகள்னு கூட நீங்க சொல்லலாம் இதை இதில் வந்து சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டதாக இருக்கலாம் சில வந்து புதுசாக இருக்கலாம் அது என்னன்றதை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் முதல் விஷயம் என்ன பண்ணிங்கன்னா சந்தனக்கட்டை இருக்குது இல்லையா அந்த சந்தனக்கட்டை கொஞ்சம் துளசி கட்டை துளசி வேர்னு சொல்லலாம் இல்லை துளசி கட்டை கூட சொல்லுவாங்க இல்லையா கடையில் வைக்கும் அகர்கட்டை இந்த அகர்வுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அகர்வுட்டு அதுக்கப்புறம் வந்து நத்தை ஓகேங்களா அதாவது சின்ன சின்ன சிப்பிகள் முத்து அது மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி சிப்பி முத்து முடிஞ்சால் முத்து கூட போட்டுக்கோங்க முத்து எல்லாம் கடலாக அந்த ஒரு கடைகளில் நிறைய கிடைக்கும் இப்போ நான் சொன்ன அஞ்சு பொருட்கள் என்னென்னா மறுபடியும் சொல்கிறேன் சேண்டல்வுட்டு ஃபஸ்ட்டு வந்து அகர் அகர்வுட்டுன்னு சொல்லுவாங்கள்லையே அந்த அகர்கட்டை அது அது அப்புறம் வந்து துளசி கட்டைகள் அது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் இந்த நத்தையும் நத்தைன்னு சொல்கிறத விட சின்ன சின்ன மாதிரி இருக்கும் இல்லையா அந்த சங்கம் முத்து மட்டும் வந்து நீங்கள் வந்து வந்து வெளியில் வாங்க இருக்கும் மற்றெல்லாம் நாட்டு மருத்துக்கடைகளே கிடைக்கும் இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன மஞ்சள் கலர் பை இல்லைன்னா நீங்கள் ஒரு துணி பை துணி பை மாதிரி நீங்களே தச்சுக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு மஞ்சள் துணியில் வந்து இந்த எல்லாத்தையும் அஞ்சு நாலு பொருட்கள் போட்டால் ஓகே இல்லை இந்த முத்து கிடைச்சா ஓகே இல்லைன்னா ஓகே ஸோ இந்த ஐந்து பொருட்களை நீங்கள் வந்து கட்டி என்ன பண்ணும் உங்களுடைய பூஜை அறை அப்படி இல்லைன்னா நீங்கள் பணம் எங்கே வைப்பீங்க ட்ராயராக கடைகளில் விற்கிறதா இருந்தால் கல்லாப்பெட்டி இந்த மாதிரி இடத்துல விற்கிறீங்களா இல்லை பீரோவில் விற்கிறீங்களா இந்த மாதிரி இடத்துல ஒரு மூணு பை நாலு பை செஞ்சு நீங்கள் ஒரு பீரோவில் ஒன்று பூஜைல ஒன்று கடையில் ஒன்று ஆஃபீஸர் போகிறதில் இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இதை வச்சிக்கிட்டிங்கன்னா இதை வச்சது மொத்தம் கூடாதுங்க நீங்கள் வச்சுட்டு இது என்ன பண்ணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மறக்காமல் தீப தூபம் ஆராதனை வந்து நீங்கள் பண்ணணும் வழிபடணும் ஓகேங்களா அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தடைகள் அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பணம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையில் தடை இருந்தாலும் சரி உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து ரொம்பவும் சக்தியான பரிகாரங்க இது இதுக்கு வந்து இந்த பரிகாரத்தை நிறைய நண்பர்கள் பண்ணி இதை ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய பேர் சொன்ன ஃபீட்பேக்கில் தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஸோ இந்த ஐந்து பொருட்களை வந்து ஒரு மஞ்சள் இதில் போட்டு பண்ணுங்கள் ரெண்டாவது பரிகார முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க கொஞ்சம் சால்ட்டை வந்து வாங்குங்க உப்பு உப்பு வந்து என்ன பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கடையிலேருந்து வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் தினசரி யூஸ் பண்ணக்கூடிய அந்த சால்ட்டு டப்பாவில் நீங்கள் அதை போட்டு வச்சு அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து போடணும் இதை நிறைய அன்பர்கள் முன்னாடியே அந்த குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதனால இது உங்களுக்கு இது ஈஸியாகவே இருக்கும் மூன்றாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்படி நம்ம நீங்கள் இது மாதிரி உப்பு வாங்கிட்டு வந்து போடுறதுனால என்ன நடக்கும்னு நீங்கள் கேட்பீங்க கேட்டுக்கும் போது உங்களுடைய உங்களுடைய பணம் ஈர்ப்பது அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கடன் சுமைகள் எல்லாமே கூட குறைய ஆரம்பிக்கும் இந்த விஷயம் செய்யும் போது மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த சந்தன கட்டையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கடையில் சந்தன கட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய நறுமணம் வீசக்கூடிய அகர்பத்திகள் நிறைய வாங்கிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று தினங்களில் நல்லா கொளுத்துங்க அதை சில சாம்பிராணி புகை இதெல்லாம் போட்டு நல்ல சாம்பிராணி தீபதொகலாம் வந்து காட்டுங்க இது ஆனால் நல்ல நறுபணம் பாசக்கூடிய பொருட்களை எல்லாமே போட்டு சாம்பிராணியில் புகை போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா உங்கள் வீட்டில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வறுமை நிலை கண்டிப்பாக ஒழிஞ்சிரும் அது வந்து நிதர்சனமான உண்மை ஒரு உண்மையும் கூட அது கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நிறைய பேர் வந்து சந்தன போட்டு எரிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் அதனால் தான் நான் வந்து இதில் குறிப்பிட்டு சொல்கிறேன் ஒரிஜினல் சாண்டல்ஸ்க்கு வாங்கிட்டு வந்து நீங்கள் அதை வந்து தீப தூபத்தோடு இதை போட்டு இது பண்ணும்போது நல்ல வந்து உன் நறுமணம் கொடுத்து அந்த வீடு அந்த இடம் எல்லாமே உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் லக்ஷ்மி வந்து எந்த இடத்துல நல்ல தீ வாசனை இருக்கோ அங்கே தான் வந்து வாசம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் உன்னோடைய ஒரு பரிகாரத்தில் குறிப்பில் என்ன சொல்லியிருப்பேன் நிறைய பர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணவங்க யூஸ் பண்ணுறவங்ககிட்டலாம் வந்து அவங்க வந்து ரொம்பவே வாசம் வீட்டில் வந்து எப்பவுமே ஒரு நல்ல வாசம் வந்துட்டு துர்நாற்றம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல விட்டு லட்சுமி போயிடுவாங்க அதை தான் முன்னாடி இருப்பதில் சொல்லியிருப்பேன் அதுதான் இப்போவும் சொல்லியிருக்கேன் இது வந்து மூன்றாவது நாலாவது என்ன பண்ணுங்க நீங்க தாமரை கோலங்கள் ஓகேங்களா அதை வந்து தாமரை கோலத்தை வந்து அரிசி மாவுல உங்களுடைய பண தேவைகள் இதெல்லாம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை இந்த முக்கியமான நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாமரை இலை கோலத்தை வந்து அரிசி மாவுல நீங்கள் உங்க வீட்டு வாசல்ல போட்டு வர அது வந்து லக்ஷ்மிக்கு வந்து ரொம்பவும் அது பிடிச்ச விஷயம் அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டு உங்கள் வீட்டை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால் அந்த கோலத்தை நீங்கள் போடணும் அப்புறம் ஐந்தாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஏழு வகையான எண்ணெயை வந்து ஊற்றி நீங்கள் வந்து நெய் விளக்கு வந்து நீங்கள் ஏற்றணும் மார்னிங்லும் சரி ஈவினிங்லும் சரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலில் ஏற்றினாலும் சரி இல்லை வீட்டுக்குள்ளேயே கூட நீங்கள் ஏற்றலாம் ஏழு வகையான எண்ணெய்களை வந்து நீங்கள் கலந்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுட்டு அதில் எடுத்து லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி செய்கிறதுனால உங்களுடைய கடன் சுமை குறையும் உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு வீட்டுக்கு ஓடிடுவாங்க உங்கள் நோய் நொடியும் உங்களை விட்டு பறந்து ஓடும் இந்த ஏழு வகையான எண்ணெயை வந்து ஊற்றி நீங்கள் வழிபாடு செய்யும்போது எண்ணெய் ஏற்றும் போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுடைய வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது குடும்பத்தில் ஒரு ஏழ்மை நிலை அதிகமாக இருக்குது அப்புறம் வந்து செலவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அனாவசிய செலவுகள் வீண் விரைவு நடந்துகிட்டே இருக்குது நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேது வளர்ச்சியே ஒரு பாதை நோக்கி இல்லை நமக்கு அப்படின்ற மாதிரி அது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே அப்படி ஒரு ஃபீல் ஆசிரிஞ்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குங்க அது என்னென்னா ரெண்டு மரத்தை நீங்கள் வளர்க்கணுங்க உங்கள் வீட்டுடைய ரெண்டு சைடு ஒன்று வந்து ஒரு கோகோனட் மரம் அதாவது தென்னை மரம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அசோக மரம்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் அந்த காலத்தில்ன்றத விட ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் முன்னாடி வரைக்கும் அசோக மரம்லாம் நிறைய இடத்துல நீங்கள் பார்க்க முடிஞ்சிருக்கும் அந்த வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நல்ல செழுமையான ஒரு இடம் இருந்திருக்கும் அந்த வீடெல்லாம் இந்த மாதிரி அசோக மரத்தை ஒரு சைடு அசோக மரம் இன்னொரு சைடு வந்து ஒரு தென்ன மரத்தை வச்சு நீங்கள் வளர்க்க ஆரம்பிங்க உங்களுக்கு அந்த வீட்டில் வந்து நல்ல ஒரு சுபிக்ஷமான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் சரியா இது இது வந்து ஆறாவது பரிகாரம் ஏழாவது பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பணம் நோயற்ற வாழ்வு இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே மகிழ்ச்சி அப்புறம் வந்து வளர்ச்சி இது எல்லாமே இருக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிற கண்டிருஷ்டி எல்லாம் விலகணும் இப்படி எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கணும்னா என்ன பண்ணால் உங்களுக்கு இந்த தேங்காய் இருக்கும் இல்லையா தேங்காய் உரிச்சிங்கன்னா மூணு கண் இருக்கும் ஓகேங்களா ஆனால் ரொம்ப ரேரான இடத்துல தான் வந்து இந்த ஒரு கண் உள்ள தேங்காய் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கண் உள்ள தேங்காய் நிறைய இடத்துல விற்கிறாங்க அந்த இடத்துல நீங்கள் போய் கேட்டு வாங்கணும் இந்த ஒரு கண் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா திருஷ்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியலனா இதை செக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு கண் உடைய அந்த தேங்காயை வாங்கி வந்து நீங்கள் என்ன பண்ணணும் நாலு தேங்காய் வாங்கிட்டு வாங்க ஓகேங்களா நாலு தேங்காய் வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டுடைய நான்கு மூளைகளிலும் அதை நீங்கள் இப்போ மண் வீட்டில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள் அதை வந்து மண் வீட்டில் உள்ள வந்து புதைச்சிடுங்க ஓகேங்களா இதை நீங்கள் சனிக்கிழமை மட்டும்தான் நீங்கள் செய்யணும் மண் இருக்குங்க உங்கள் வீட்டில் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மண் வந்து என்ன பண்ணுங்கள் மண் தோண்டி குழி தோண்டி அதை உள்ள நாலு மூலையில் நாலு தேங்காவையும் பதிச்சிடணும் புதைச்சிட்டிங்கன்னா போதுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்கும் உங்களை உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் ஏற்பட்ட அந்த தடைகள் எல்லாமே இந்த ஒரு பரிகாரத்தில் நீங்கிடும் சரியா ஐயா எங்கள் வீட்டில் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை இந்த மாதிரி எங்கள் வீட்டில் மண் வீடு இல்லை நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் இல்லை மாடி வீட்டில் இருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் இந்த மாதிரி என்ன வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டோடைய நான்கு மூலைகள் இருக்கும் இல்லையா அந்த நான்கு மூலிகளில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு துணியில் சுற்றி எடுத்துகிட்டு வந்து ஒரு பாத்திரம் மாதிரி வச்சு அந்த பாத்திரத்துக்கு மேலே இந்த தேங்காயை சுற்றி அந்த இடத்துல வச்சுருக்கேன் நான்கு மூலையில் வைங்க ஆனால் இந்த நான்கு முக தேங்க் அந்த ஒருக்கன்னுடைய தேங்காய் கிடைக்கிறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம் கொஞ்சம் நிறைய இடத்துல நீங்கள் தேடி அலைய வேண்டியது இருக்கும் அதை தேடுங்க கிடைக்கும் போது அதை வாங்கி அதை வைங்க அது வந்து ஒரு விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது பரிகாரம் எட்டாவது பரிகாரம் என்ன பண்ணிங்கன்னா உங்களுடைய பணப்பெட்டி ஓகேங்களா இல்லை உங்கள் பீரோ லாக்கர் பணம் வச்சுருக்கோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்த்து நார்த்து நார்த்துங்க ஏன்னா இந்த டேரக்ஷனில் நிறைய டைம் நம்ம கொஞ்சம் கன்ஃப்யூஸாக ஆகுறோம் நார்த் இல்லைனா நார்த் ஈஸ்ட் டேரெக்ஷனில் நீங்கள் அது ஃபேஸ் பண்ணுற மாதிரி விற்கணும் வடக்கு அப்படி இல்லைன்னா வடகிழக்கு இந்த இரண்டு திசைகளை நோக்கி உங்களுடைய பணப்பெட்டி இருக்க வேண்டும் நோக்கி இருக்க வேண்டும் அன்பர்களே நோக்கி தான் இருக்கணும் அந்த இடத்துல விற்கக்கூடாது மறுபடியும் நல்லா மறுபடியும் சொல்றேன் ஏன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது இந்த இடத்துல தான் அதனால தான் நான் மறுபடியும் மறுபடியும் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் அந்த விஷயத்த சொல்றேன் ஓகேங்களா ரெண்டாவது இப்போ ஒரு காசு உங்ககிட்ட வருதுங்க ஒரு வருமானம் வருது ஏதோ ஒரு சம்பாத்தியம் வருது இல்லை உங்கள் சம்பள பணம் வருது இப்படி ஏதோ ஒரு உங்களுக்கு மூலிமா வர காசு வந்து நீங்க என்ன பண்ணணும் அது வந்துச்சுன்னா அந்த காசை ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அந்த காசை நீங்கள் எதுவுமே தொடக்கூடாது வந்த காசு அப்படியே அந்த இடத்துல வாங்கி நீங்கள் பீரோ ஒளியே வச்சுருங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அதை கையே வைக்காதீங்க அதுக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதை எடுத்து செலவு பண்ணவே ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி அதை எடுத்து நீங்கள் செலவு பண்ண வைக்கக்கூடாது இப்படி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாத செலவுகள் குறையும் நிறைய காசு வந்து உங்களுக்கு சேர்றதுக்கான இந்த தொடர்ந்து பணவரவு இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் வருஷம் செய்யும்போது இது எட்டாவது பரிகாரம் ஒன்பதாவது பரிகாரம் ரொம்ப முக்கியமான பரிகாரம் என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் கையால் காசை செலவு பண்ணக்கூடாது கொடுக்கவும் கூடாது என்ன பர்பஸ்க்கு இருந்தாலும் சரி ஒரு பொருள் வாங்க போகிறீங்கனாலும் வாங்காதீங்க யாருக்காச்சும் கடனாக கொடுக்கறாலும் கொடுக்காதீங்க சேரிட்டிக்கு செலவு பண்ணுறாலும் பண்ணாதீங்க எந்த தான் இப்போ நான் சொல்கிறேன் அந்த டைமை நல்லா நோட் பண்ணிக்கோங்க காலை பதினோரு மணியிலிருந்து ஒரு மணி வரை ஓகே இந்த ஒரு டைம் ஈவினிங் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை இந்த இரண்டு சமயங்களில் மட்டும் நீங்கள் கையால் இருந்து காசு தயவு செய்து கொடுக்கவே கொடுக்காதீங்க அப்படி நீங்கள் கரெக்டாக சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து காசு கேட்பாங்க அவங்களுக்கு சூட்சமம் தெரிஞ்சிருக்கும் அதனால தான் அந்த டைமில் வந்து காசு கேட்பாங்க நீங்கள் என்றைக்கு காலையில் பதினோரு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் காசு செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலவு ஆகிட்டே தான் இருக்கும் செலவும் வந்து சேர்ந்து நீங்கள் இப்போ வந்து இப்போ நீங்கள் யோசித்து பார்க்கும் போது நல்லா யோசிச்சு பாருங்கள் சில பேருக்கு உண்மைகள் புரிய ஆரம்பிக்கும் ஆறு மணிக்கு மேலே சில பேர் கொடுக்க மாட்டாங்க அது நிறைய பேர்த்த விளக்கு வச்சதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன்ற ஒரு பழக்கம் இருக்கும் ஆனால் பகல்லையும் ஒரு நேரம் இருக்குங்க அதுதான் இந்த பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரை ஓகேங்களா இந்த சமயத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா காசு செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண வரவு குறைந்து கொண்டே இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அது உங்களுக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு வறுமை நிலையை ஏற்படுத்தும் கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் எந்த விஷயத்த செய்யாதீங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பரிகார முறைகளை பணத்தை ஈர்ப்பதற்கான ஒரு விஷயத்தை பணம் ஈர்ப்பதுக்காக உங்களுக்கு ஒன்பது விஷயத்த சொல்ல ஒன்பது பரிகார முறைகள் ஒன்பது ட்ரிப்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க இந்த ஒன்பது விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் ஐயப்பாவோ கிடையாதுங்க ஸோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்ஸு உங்களுக்கு எதனா சந்தேகங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் க்ளியர் பண்ணுறேன் ரெண்டாவது உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் நல்ல பலன் அடைஞ்சிருக்கேன்றிங்கன்ற அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க உங்கள் அந்த அந்த கமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நான் உங்களோட சேனல்ஸோட வீடியோ செக்ஷனில் போய் பாருங்கள் நிறைய இந்த மாதிரி பண ஈர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தாந்திரிக பரிகார ரகசியங்கள் இதெல்லாம் நம்ம சேனலில் இருக்கோம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் அடைய வா வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சி